ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, மெரேன் அக்வேரியம் பிகினர்ஸ் எப்படி சூஸ் பண்ணும், எப்படி இது பண்ணும், ஒரு அஞ்சு டிப் தரேன். வாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்ம அக்வேரியத்தோட அஞ்சு டிப்பை பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம அஞ்சு டிப்பில் வந்து ஃபஸ்ட்டு டிப் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபிஷ் டேங்க் சைஸு தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் டேங்க் சைஸ்னாலே நான் கொடுத்துருக்கேன். அந்த நீங்கள் ஒன்றரை ஒன்றரை கொடுத்தே ஆகணும் கம்பல்சரியாக. ஏன்னா அதுக்கும் நீங்கள் சின்னதாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் க்ளோன் ஃபிஷ் மட்டும்தான் வளரும். அது சின்ன குளோன் மட்டும் தான் வளரும். ஹாஸ்லியர்ஸ் இல்லைன்னா பெருக்குள்ள அதான் வளர்க்க முடியும். வேறு எந்த க்ளோன் ஃபிஷ்ஷும் நீங்கள் வளர்க்க முடியாது. ஆசைப்பட்ட ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்க முடியவே முடியாது. ரொம்ப சின்னதாக போயிட்டீங்கன்னா, நான் சொல்கிற சைஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த க்ளோன் வேலாம் வளர்த்துக்கலாம், எந்த க்ளோன் வெரைட்டி வேணால் நீங்கள் வளர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர். வாட்டர் வந்து நல்லா ஆர்ஓ வாட்டர் போடுங்க, இல்லைன்னா கேன் வாட்டர் போடுங்க. நெக்ஸ்ட்டு டிப் வந்து அதுக்கு நெக்ஸ்ட்டு சால்ட். சால்ட் வந்து நல்லா சால்ட்டாக போடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சால்ட் கண்டக்டர் நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வைக்கிற அனிமோனிக்கும் சரி, இல்லை ஃபிஷர்ஸுக்கும் சரி, எந்த டிஃபிகல்ட்டும் வராது, நல்லா ஓடும். நம்ம நாலாவது டிப் என்னென்னா, வாட்டர் சேஞ்சு தான். வாட்டர் சேஞ்சை பற்றி தான் நிறைய பேருக்கு டவுட் வரும். மெரனில் எப்படி பண்ணணும்னு தெரியவே தெரியாது. நம்ம சால்ட் எடுத்துக்கிட்டு அதை நான் ஃபுல் வீடியோவை உங்களுக்கு பண்ணியே காமிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் மெரேன் அக்வேரியம் நான் செட் பண்ண போகிறேன். அதை நான் உங்களுக்கு அதில் பண்ணியே காமிக்கிறேன். அதில் இன்னும் டீட்டெயிலாக வரும், இன்னும் டீட்டெயிலாக வரும். நீங்கள் அது ஃபுல்லாகவே பார்க்கலாம். நம்ம வாட்டர் சேஞ்ச் பற்றி நான் போகிறேன். நீங்கள் இன்னும் நெக்ஸ்ட்டு பார்க்க போனீங்கன்னா அஞ்சாவது டிப்பு. அஞ்சாவது டிப் என்னென்னா, நம்ம அக்வேரியத்தை நம்ம எப்போவுமே வந்து நம்ம வந்து கண்ணுக்குள்ளேயே வச்சுருக்கணும். கண்ணுக்குள்ளேனா இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் நீங்கள் அந்த மெரேன் அக்வேரியம் மண்டை உட்காந்து மீனிங்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா, எப்படி இருக்குது, எந்த டைப்பில் இருக்குதுன்னு நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து ஃபிஷ்ஷுங்களுக்கு எதனால் சாபத்தா இல்லையா என்ன எதுன்னு உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இல்லை ஃபிஷ் நல்லா ஆக்டிவாக இருக்குது, ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து கம்பல்சரி மெரனுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நீங்கள் ஃபிஷ்ஷோட ஹை குவாலிட்டி அதோட இது இம்மன் பவர் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்க முடியும். மெரன் அக்வேரியம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கம்பல்சரியாக மெரனை ஓட வைக்க முடியும். இல்லை நான் வீக்லி நான் வருவேன், ஃபுட்டை போட்டு போயிடுவேன், மறுபடியும் நைட்டு வரேன், ஃபுட்டு போட்டு போயிடுவேன், நான் கேர் பண்ண மாட்டேன் அதிகமாக அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டருக்கே போயிடுங்க. சால்ட் வாட்டர் பற்றி நீங்கள் நினச்சி கூட பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு முதல்ல வந்து சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷே வந்து செட்டே ஆகாது, செட் ஆகாது. இப்போ நீங்கள் வந்து இல்லை நான் பார்த்துப்பேன், ஒரு ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு கம்பல்சரியாக நான் வந்து ஃபிஷ்ஷுக்காக நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேங்க. நீங்கள் அப்படி ஸ்பெண்ட் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் மெரேனை வைங்க. ஏன்னா மெரேனில் வந்து ஒரு ஒரு ஃபிஷ்ஷும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ வந்து பிரகாசமாக இருக்கும். நீங்கள் விற்கிற ஃபிஷ் வந்து உங்களுக்கு டேங்க்கே வந்து தண்ணி லுக்காக எடுத்து விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இவ்வளோ தான் இந்த அஞ்சு டிப்பு தான். நீங்கள் இந்த அஞ்சு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது தான். இதுக்கு மேலே தேவையில்ல. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.